ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லிவ் வித் லவ். வீடியோக்கு முன்னாடி வெல்கம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் நம்ம பார்க்க போகிற டாபிக் டிரான்ஸ்பிளான்டேஷன் இம்யூனாலஜி. ஸோ இப்போ நம்ம எதுக்கு அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான் பண்ணுறோம், அந்த ஆர்கன் வந்து ரொம்ப டிசீஸ்டாக இருந்துச்சுனாலோ இல்லை ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ்னால அந்த ஆர்கன் இன்ஜுரி ஆயிடுச்சு, அது யூஸ் ஆகலை, அது ஒர்க் ஆகலை சரியா, இல்லைனா வந்து பாடியால் ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு அது பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு, இல்லைனா பர்த்லி ஏதாவது கன்ஜெனிட்டலாகவே அந்த ஆர்கன் ஆப்சென்ட்டாக இருக்குது, இல்லைனா வேலை செய்யல, டிஃபெக்டிவாக இருக்குது, அப்படின்னா நம்ம டிரான்ஸ்பிளான் பண்ணுறோம் ரைட்டா. இப்போ நம்ம அந்த டிஷ்யூ, நம்ம அந்த டிரான்ஸ்பிளான் பண்ணுற அந்த டிஷ்யூவையோ ஆர்கனையோ நம்ம டிரான்ஸ்பிளான்ட் இல்லைனா கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. இப்போ இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன்ல நம்ம முக்கியமாக யூஸ் பண்ண டேர்ம்ஸ் என்னன்னா டோனர் அண்ட் ரெசிபியன். டோனர் வந்து த பர்டிகுலர் பர்சன் ஹூ டொனேட்ஸ் இஸ் ஆர்கன்ஸ் தான் டோனர். ரெசிபியன்ட் வந்து அந்த பெனிஃபிஷியரி, அந்த ஆர்கன் யாருக்கு கிடைக்குதோ அதுதான் ரெசிபியன்ட் சரியா. இப்போ இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்பிளான்டேஷன் பார்க்கலாம். ஸோ ஹியூமன் பீங்ஸ் வந்து இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு பெரிய ட்ரீமாகவே இருந்துச்சு. நம்ம நிறைய மிஸ்டிக்கல் க்ரீச்சர்ஸ் பார்க்கலாம்ல, மர்மேட் அதாவது மேன் அண்ட் ஃபிஷ், அதுக்கப்புறம் பெகாசஸ் மேன் அண்ட் ஹார்ஸ், அதுக்கப்புறம் ஃபேரிஸ் மேன் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ், இந்த மாதிரி எல்லாம் டிரான்ஸ்பிளான் பண்ணி ரொம்ப அழகான க்ரீச்சர்ஸ் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேனுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீமாகவே இருந்திருக்கு அந்த கலரில். அதுலேருந்து தான் அந்த மிஸ்டிக்கல் க்ரீச்சர்ஸ்லாம் ஒரிஜினேட் ஆச்சு. ஆனால் அந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஃபெயிலியர் ஆச்சு, ஏன்னா வந்து அது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் உள்ள ஒரு டிரான்ஸ்பிளான்ட்னால அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு ரைட். ஆனால் வந்து இப்போது சேம் ஸ்பீஷீஸில் வந்து டிரான்ஸ்பிளான்ட் வந்து பாசிபிள் தான். அது வந்து ஃபர்ஸ்ட் சுஷ்ருதா சமிதா அப்படின்ற ஒரு இந்தியன் பிஃபோர் கிரைஸ்டே அதை வந்து லைக் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அதை வந்து டிஸ்கிரைபும் பண்ணியிருக்காரு. லைக் ஒரு டேமேஜான நோஸ் அந்த பேஷண்ட் ஒரு ஓன் ஸ்கின்னை வச்சு எப்படி ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மெடாவர் வந்து என்ன ப்ரூவ் பண்ணாங்கன்னா, இந்த கிராஃப்ட் ரிஜெக்ஷன் இருக்குல்ல, ஒரு லைக் கிராஃப்ட்லாம் ரிஜெக்ட் ஆகுதுல, அது வந்து இம்யூனாலஜிக்கல் பேசிஸ் அதுக்கு இருக்குது. அதனால தான் வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் அதுக்கு எதிராக ஆக்ட் ஆகிறதுனால தான் அந்த கிராஃப்ட் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கிராஃப்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ கிராஃப்ட் வந்து கிராஃப்ட் ஆர் டிரான்ஸ்பிளான்ட்டை வந்து நம்ம நிறைய பேசிஸில் வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம் சரியா. ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட் அந்த ஆர்கன் ஆர் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட், நம்ம அந்த எதை டிரான்ஸ்பிளான் பண்ணுறோம், ஹார்ட் பண்ணுறோமா, கிட்னியா, இல்லை ஸ்கின் டிரான்ஸ்பிளான்டா, அந்த மாதிரி எந்த எதை டிரான்ஸ்பிளான் பண்ணுறோம் அதுக்கு பேசிஸாக. அதுக்கப்புறம் அனாட்டமிக்கல் சைட் ஆஃப் ஒரிஜின், அதை வச்சு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறது எப்படின்னா ஆர்த்தோடாபிக், ஆர்த்தோடாபிக் அண்ட் ஹெட்டரோடாபிக் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். ஆர்த்தோடாபிக்னா வந்து லைக் நார்மல் சைட்ஸ்லேருந்து எடுக்கிறது, லைக் ஸ்கின் கிராஃப்ஸை வந்து ஒரு ஸ்கின் கிராஃப்டை இன்னொரு சைட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் ஆர்த்தோடாபிக். ஹெட்ரோடாபிக்னா ஒரு அப்னாமலான சைட்டில் ஒரு டிஷ்யூவை ட்ரான்ஸ்பிளான் பண்ணுறது. இப்போ தைராய்டு டிஷ்யூ எடுத்து ஏதாவது சப்க்யூட்டேனியஸ் ரீஜனில் போய் ட்ரான்ஸ்பிளான் பண்ணுறது, அதெல்லாம் அப்னாமல் ட்ரான்ஸ்பிளான் எல்லாம் வந்து நம்ம ஹெட்ரோடாபிக் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. இப்போ டிரான்ஸ்பிளான் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான ஆர்கன்ஸ் வச்சு ட்ரான்ஸ்பிளான் பண்ணுவோம், இல்லைனா ஸ்டோர் பண்ணி வச்சு ஆர்கன்ஸ் வச்சு பண்ணுவோம், இல்லைனா லிவிங்காக இருக்க அந்த கிராஃப்ட் வச்சு நம்ம ட்ரான்ஸ்பிளான் பண்ணுவோம். லைக் ஹார்ட் அண்ட் கிட்னி லைஃப் ஸ்டேட்லேயே வந்து லைக் வெரி ஒர்க்கபிள் கண்டிஷன்லேயே நம்ம வந்து ட்ரான்ஸ்பிளான் பண்ணுவோம், அது வைட்டல் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் லிவிங் அதாவது டெட்டான டிஷ்யூ லைக் போன் ஆர் ஆர்ட்ரி அதெல்லாம் வந்து நம்ம டிரான்ஸ்பிளான் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாடிக்கு வந்து அது ஒரு என்ன சொல்லுது, ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆக்ட் ஆகி நம்ம பாடியை அதை வந்து லைக் ஹீல் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் ஸ்டாட்டிக் ஆர் ஸ்ட்ரக்சரல் கிராஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ்பிளான்ஸ் வந்து பேசிஸ் ஆஃப் ஜெனட்டிக் அண்ட் ஆன்டிஜெனிக் ரிலேஷன்ஷிப், இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான. ஜெனட்டிக் அண்ட் ஆன்டிஜெனிக் ரிலேஷன்ஷிப் வச்சு கிளாஸிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியமான கிளாஸிஃபிகேஷன். அது வந்து ஃபர்ஸ்ட் ஆட்டோகிராஃப்ட், ஐசோகிராஃப்ட், ஆலோகிராஃப்ட், ஜீனோகிராஃப்ட் அப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணுவோம். இப்போ அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். இப்போ ஆட்டோகிராஃப்ட்ன்றது ஒரு பர்டிகுலர் பர்சனோட சேம் டிஷ்யூவே அந்த பர்சனுக்கு ட்ரான்ஸ்பிளான் பண்ணுறது. அது ஸ்கின் கிராஃப்ஸ்லாம் பண்ணுவாங்களே, தொடையிலேருந்து எடுத்து ஃபேஸ்க்கு வந்து அவங்க ட்ரான்ஸ்பிளான் பண்ணுறது, அதெல்லாம் ஆட்டோகிராஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல்லேருந்து எடுத்து அவரே மாதிரி சேம் ஜெனட்டிக் கான்ஸ்டியூஷன் இருக்குது வேறு இண்டிவிஜுவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, லைக் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ட்வின்ஸ் இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ஆலோகிராஃப்ட். ஆலோகிராஃப்ட் வந்து எந்த ஜெனட்டிக் இதுவும் இல்லாத டூ பீப்புள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. எந்த ஒரு ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்போ இருக்காது, அங்கேயாவது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் வச்சு நம்ம பண்ணுவோம். ஆலோகிராஃப் வந்து ஒரு ஹியூமன்லேருந்து இன்னொரு ஹியூமன் லைக் போத் ஆர் நான் ரிலேட்டட் அந்த மாதிரி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஜீனோகிராஃப் வந்து ஒரு ஸ்பீஷீஸ்லேருந்து இன்னொரு ஸ்பீஷீஸ்க்கு இது பண்ணுறது, நம்ம பார்த்தோம்ல மர்மேட் உருவாக்க ட்ரை பண்ணாங்க அந்த மாதிரிலாம் ஜீனோகிராஃப்ட். இப்போ ஆலோகிராஃப்ட் ரியாக்ஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ ஆலோகிராஃப்ட்ன்றது லைக் நம்ம பார்த்தோம்ல ஜெனட்டிக்கலாக எந்த ரிலேஷனும் இல்லாத ரெண்டு பேர் வச்சு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ரைட்டா. ஸோ அதுதான் ஆலோகிராஃப்ட். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஆலோகிராஃபிக் கிராஃப்ட் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் வந்து நம்ம அந்த ஒரு அன்ரிலேட்டட் பர்சனுக்கு நம்ம வைக்கிறோம் சரியா, ரெசிபியன்ட்டு கொடுத்துட்றோம். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு எல்லாம் நார்மலாக இருக்க மாதிரி காட்டுது, அதை அக்செப்ட் பண்ண மாதிரி காட்டுது ஓகேவா. அப்புறம் ஒரு 2-3 டேஸ் வரைக்கும் எல்லாம் அப்படியே சூப்பராக பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி எல்லாம் நார்மலாக இருக்குது. 4th டேயில் என்ன ஆகுதுன்னா, அந்த கிராஃப்டில் ஃபுல்லாக இன்ஃப்ளமேஷன் நடக்குது ஓகே. இன்ஃப்ளமேஷன் நடக்குது, அங்கே வந்து லிம்ஃபோசைட்ஸ், அதுக்கப்புறம் மேக்ரோஃபேஜ்லாம் அந்த இடத்துக்கு போகுது. அப்புறம் அந்த பிளட் வெசல்ஸில் வந்து த்ராம்பஸ் கிளாட் ஆகிடுது, அங்கே வந்து பிளட் சப்ளை அப்படியே ஸ்டாப் ஆகிடுது சரியா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த பிளட் வெசலோட வாஸ்குலாரிட்டியே ஸ்டாப் ஆகி அதில் நிக்ரோசிஸ் நடக்குது, செல் டெத் நடக்குது அந்த வெசலில். அப்புறம் வந்து ஒரு ஸ்கேப் லைக் அப்பியரன்ஸ் வருது, லைக் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகிற மாதிரி வருது. அப்புறம் ஸ்லோவ்ஸ் ஆஃப் பை த 10th டே மொத்தமாக அது இதாகிடுது, டிட்டாச் ஆகிடுது. ஸோ இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஃபர்ஸ்ட் செட் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் செட் ரியாக்ஷன் நடந்துருச்சுவா, அந்த ரெசிபியன்ட் வந்து இதை டோட்டலாக வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த கிராஃப்ட்டை. இப்போது அதே ரெசிபியண்ட்டுக்கு அந்த டோனர்லேருந்து இன்னொரு
டிரான்ஸ்பிளான்ட் எடுத்து வைக்கிறோன்னு வைங்க, பை சான்ஸ் நம்ம வைக்கிறோம் சரியா, அது ரொம்ப இது இந்த மாதிரி ஸ்லோவாக இல்லாமல் பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து ரிஜெக்ட் ஆகிடும் சரியா. அங்கே வந்து ஒரு 10th டேயில் தான் மொத்தமாக ரிஜெக்ட் ஆகிடுங்க, 6th டேலேயே ஒரு மொத்த செட் ஆஃப் ரியாக்ஷன் வாய் ஸ்லோவாக் ஆகிடும். ஸோ இதுதான் செகண்ட் செட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மெக்கானிசம் எப்படின்னா, எந்த மெக்கானிசமில் வந்து இந்த கிராஃப் ரிஜெக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ரிஜெக்ஷனோட பேசிஸ் வந்து நம்ம செகண்ட் செட் ரெஸ்பான்ஸ் வச்சே பார்க்கலாம். அது ஒரு இம்யூனாலஜிக்கல் பேசிஸ் தான் அப்படின்னு, ஏன்னா மெமரி இருக்கலாம் அந்த பாடிக்கு, செகண்ட் டைம் பயங்கரமாக அட்டாக் பண்ணதில்ல. ஸோ அது வந்து இம்யூனாலஜிக்கல் பேசிஸ் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருது செகண்ட் செட் ரியாக்ஷன் வச்சு. இப்போது இது வந்து ஆலோகிராஃப்ட் வந்து எந்த கேசஸில் அக்செப்ட் ஆகும்னா, அந்த அனிமலை வந்து அந்த கிராஃப்ட்டுக்கு டாலரண்ட்டாக இருக்கணும், இம்யூனாலஜிக்கலி அந்த கிராஃப்ட்டு டாலரண்ட்டாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் இம்யூனாலஜி பார்ட் 2 பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சம்மர் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலில் ப்ரீவியஸ் குவஸ்டின் பேப்பர்ஸ், ஆர்ட், குக்கிங், நேச்சர், அதுக்கப்புறம் பெட்ஸ், இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போடுறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.